முதல் தயாரிப்பு. என்னுடைய இளமை காலத்தில் எங்களுடைய பகுதியான கம்பம் பள்ளத்தாக்கில் நடந்ததாக கூறப்படும் சில உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கதை. பவரன்னு ஒண்ணு செஞ்சா தண்டனைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தண்டனையை கொடுக்க சட்டம்னு ஒண்ணு இருக்கு. சட்டத்தால் தண்டிக்கப்படுறதை விட மனசாட்சியால் தண்டிக்கப்படுறதுதான் பெரிய தண்டனை. அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராஜாத்திய ரோஜாக்கிளி. வணக்கம். வாங்க சீனித்தேவரே. டேய் நேரா போ. இப்படி குறுக்கு தெருவில் விழுந்து போனா வயக்காண்டுக்கு பக்கமுங்க. குறுக்கு தெருவில் போனா விழுந்துதான் போகணும். அவனுக்கு இருக்கிற தெருவில் என்னைக்காவது நான் போயிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாங்க. ராஜபாளையன் நாய் மாதிரி அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு. இல்ல ஒரு தமாசுக்கு சொன்ன சீன் தேவா நடைக்கட்டு போறாபர். இவன் இருக்கானே, இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான், சுத்தி சுத்தி வருவான், கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு. மாமா வேலையை கவனிங்க. இந்த 100 ரூபாய் எல்லாருமா பிரிச்சு எடுத்துங்க. ஆகட்டும்ங்க. இந்தாங்க இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயே இந்த 1 ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க. என் பேர சொல்லிக்கிட்டு. அடி ஆத்தி, முதலாளி 100 ரூபா வச்சுட்டு போனாங்க. படுபாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 1 ரூபாய வச்சுட்டு பயிற்று அடிச்சுட்டு போறானுங்க.
அவன் புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக. உள்ள பத்து மேல பத்து என்ன நெல் அரைக்கிற நேரத்துல சீட்டை ஆடிட்டு இருக்கிறீங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நாலு பேரையும் படுக்க வச்சு வாயில நெல்ல கொட்டிடுமா? வேலையை விட்டு விரட்டுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே காட்டக்கூடாது. நான் மட்டும் உங்க ஸ்தானத்துல இருந்திருந்தா நாயை விட்டு கடிக்க வச்சிருப்பேன். அவுத்து விடுறத நீ சொல்லப்பா, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? மன்னிச்சுட்டுறலாம்ப்பா. சீனி தேவா, சிநேகிதங்கிறத மறந்துட்டு சரியான தீர்ப்பு சொல்லு. மன்னிக்கவும் வேண்டாம், வேலையை விட்டு நிறுத்தவும் வேண்டாம். வேலையை விட்டு நிறுத்திட்டா அவங்க குடும்பம் பாதிக்கும், மன்னிச்சா அரிசி மில் பாதிக்கும். அதனால அவங்கள ஒரு நாள் பூரா இந்த களத்திலேயே உட்கார வச்சு சீட்டாட விடுங்க, அப்பதான் புத்தி வரும். அதுதான் சரியான தீர்ப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சியினுடைய உறுத்தல விட வேற சரியான தண்டனையே இருக்க முடியாது. அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தேன்னு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கியே. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா? இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி. எதை? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்கு நாள் குச்சி குடுத்துருக்கா. புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க, நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துறேன். சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவை போட்டிருக்கா, நல்ல சமணத்தை காட்டி இருக்கா, சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. பெரிய பூஜையிட்டு நீங்க வாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தல பாக்க போறேன்டாக்கா? பழத்தை பேசிச்சுட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில கூடு, சாமி மலை ஏறட்டும். பதையல் எடுக்கிறாரன் பதையல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனா தான் நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாரி எடு. என்னடா எங்க அப்பா அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே இரு, நாங்க சாமி கூப்பிட்டு ஓடியாராம். அடியே, உண்மையிலேயே முதல் இப்பதான் கிடைக்க போகுது, வாங்கிரு. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, எங்க அப்பாவை காப்பாத்து, அவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. எங்க அம்மாவை நான் கண்ணால கூட பார்த்ததில்ல, அவரு என்கிட்டயே இருக்கட்டும் பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு, அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு.
பிள்ளையாரப்பா, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரை எல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு தூக்கி உட்கார வச்சிடறேன். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி வாடி வாடி. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, சேர்ந்து போன காரை என்ன, இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வர்றோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கூடோட கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத, வர்றப்பா. பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்துட்டீங்களே மாமா. பிள்ளையாருக்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இந்த மேய்வர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பத்தான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்டை நான் கண்ணு போட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பால் எதுக்கு? தீம்பால் நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்கா போட்டு காய்ச்சிட்ட? பொடி பைத்தியகாரி, ஆராளி கோட்டைய போட்டு காய்ச்சி, அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாலு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பத்தான் எதிர்காலத்துல நாங்க இவங்களுக்கு அரளி கொட்டை அரைக்க முடியும். அறிவு கட்ட முண்டோ, அவருக்கு சக்கரை வழி அறிவு தெரியுமில்ல. அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற, அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டிருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான், அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன, இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். மாமா, ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா? கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு, நீயே குடு மாமா. எடுத்து சாப்பிடுங்க மாமா. சொன்ன கேளியா? என்ன மாதிரி உள்ள ஏழபாளையங்க வீட்டு பிள்ளைங்கதான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும். நீ யாரு? கோடீஸ்வர வீட்டு புள்ள. நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா? பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும். அங்க பாரு, பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு. போ, சீக்கிரம் அனுப்பிடியே. ரெடி ரெடி. பட்ட சோம்பு, ஐயா இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு. அதுதான் என் வேலை. பாத்தியற, கொஞ்சம் இப்படி வாங்க. யோ வாத்தியார, அவனை படிக்க வைக்கிறதுக்காக நான் உனக்கு சம்பளம் கொடுக்கல, அடிக்கிறதுக்கு தான் இந்த சம்பளம். நீ அடிக்கிற அடியில அவன் படிப்பையே மறக்கணும். இப்படி ஒரு திட்டமா? இவனை இப்படியும் அவளை அப்படியும் வளர்த்தாத்தான் நாம இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். படிச்சு ஒப்பிட்டு சொன்னா ஒப்பிச்சா ஓடுங்க ரேஸ்கல். ஐயோ அப்பா, அம்மா, படிங்க அப்பா, அம்மா, அப்பா, ஐயோ ஓடுங்க.
நீ படிப்பு சொல்லிக் கொடுக்க வந்த வாத்தியாரா இல்ல படிப்பு பாவில ஏற கட்ட வந்த அடியாளையா? தேவரே என்ன விசாரணை? மாட்டடிக்கிற அந்த சாட்டை குச்சிக்கும் பச்சை புள்ளை அடிக்கிற அந்த தடிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ குச்சி சிறுசா இருக்கா பெருசா இருக்காங்கிறதா முக்கியம்? நாங்க பெரியவருக்கு கொடுத்த வாக்குப்படி புள்ளைய நல்லா படிக்க வைக்க வேண்டாம். என் பொண்ணோட டவுனுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியும். ஒரே புள்ள ஏகப்பட்ட சொத்து, நாளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகிட்டா. மாமா எனக்கு படிப்பு வேணாம், நான் படிக்க மாட்டேன், என்ன விட்டுற சொல்லுங்க மாமா. இந்த வார்த்தை வாயிலிருந்து வரணுங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாட்டை நீ பண்ணிருக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கியா, இந்த புஸ்தகத்தை மூடுறதால மட்டும் அவன் படிப்பு நின்னுடாது. உலகங்கிற புஸ்தகம் திறந்தே கிடக்குது. நீ வாடா கண்ணா. என்னங்க அந்த ஆள் என்னமோ உலகம் புஸ்தகம்ட்டு போறான். அடி போடி, உலகங்கிற புஸ்தகத்தை கரையா நரிச்சு ரொம்ப வருஷமாச்சு. புரியாதவன் நான் புள்ளி வச்சா வச்சதான். அப்படியா சொன்னா? அவன் காட்டுல இப்ப மழை பெய்யுது சொல்றான். சரி வா எல்லாரோட உட்கார்ந்து சாப்பிடலாம். என்ன சாப்பாடு இன்னைக்கு? நல்ல சாருங்க. உங்க கூட சேர்ந்து நாங்களும் சாப்பிடலாமா? சாப்பிடுறா கண்ணா, அருமையான கறி சொல்றா. வெற்ற இன்னைக்கு கூட்டுறா. என்ன கூலி வரல நேரத்தில் இங்க வருவனா? என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா, அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்ச வேலை. போட ஏய் நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்ப நேரம் போக சொல்லுவாரு? அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவர் பெரியவர். இப்ப யாருடா? நீங்கதான். உள்ளா நீ வர. எங்களோட பார், நாய் கூட அவ வீட்டுக்குன்னு அவசரமா அவத்துக்கு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நேர்ல பாக்குறேன். என்னடா அது இங்கேயும் கடை இல்ல இருக்கு? ஏற்கனவே கடைகளே சொல்லிருக்கீங்களா? பயமுடு, எங்க மாமா உயிரோடு இருக்கு வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டு தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி கடவுள் தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க.
அஞ்சு ஓடி திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50ஆ? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்க இல்ல நான் வைக்கலாம். நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க. வாழப்பழத்திற்கு வாசம் மணக்குது, கோப்பு குருவிகளை சொல்லி அழைக்குது. தேனூரு மல்லிகை தேடி நிக்குது, ரீங்கார வண்டதோ ஏங்கி நிக்குது. உங்க வயசுல நான் பண்ணாத சேட்டைகளா? இதே ஆத்தங்கரையில நானும் என் பொண்டாட்டியும் எப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்கிறேன் தெரியுமா? எப்ப நமக்குன்னு அவளும் அவளுக்குன்னு நாமளும் ஆயிட்டமோ அப்புறம் என்ன ஒளி மறைவு? எங்க கல்யாணத்துக்கு முந்தி நானும் என் பொண்டாட்டியும் எப்படி எல்லாம் பாடிக்கும் தெரியுமா?
எப்படி மாமா? அரிசி கடன் வாங்கி அந்திக்கட மீன் வாங்கி போய் சமைக்க வேணும் பொல்லாத மச்சானுக்கு. போய் சமைக்க வேணும் பொல்லாத மச்சானுக்கு. அப்புறம்? அப்புறம் சமைச்சு பகிரங்கமா இதே ஆத்தங்கரைக்கு எடுத்துட்டு வருவா. அவ தைரியத்தை பார்த்தேன், மலைச்சேன், சிரிச்சேன். பாடுங்க. போனா முகத்தலையும் ஒட்ட வச்ச காதலையும் ஒட்ட வச்ச காதுக்கெல்லாம் இட்டேண்டி தங்க நக. உன் மாமன் தான் பாடு. ஆல மரமுறங்க, அடிமரத்து கிளி உறங்க, உம்மடி மேல் நாடு உறங்க, உலகம் பொருட்களையே உலகம் பொருட்களையே போயிட்டாய ராசா. காதல் ஒரு சுகம், பிரிவு சோகத்தில் ஒரு சுகம். அந்த நினைப்புலதான் இதுக்கு ராசாத்தின்னு பேர் வைக்க சொல்லி அப்பன் கிட்ட சொன்னேன். பேரை வச்ச அன்னையிலிருந்து இதை என் பொண்ணா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடு. சுருட்டை இப்ப உங்ககிட்ட என்ன கேட்டுட்டான்? முதுகுதானே தேய்ச்சி விட சொன்னான். தேய்ச்சி விடு. அழுக்கு கையில படலாம், மனசுல தாமா படக்கூடாது. தேய்ச்சி விடு, தப்பு இல்ல. அழுத்து போச்சா? இன்னும் கொஞ்சம் கீழே. இப்ப போச்சா? இன்னும் கொஞ்சம். இப்போ இப்போ இன்னும் முதல்ல மனுஷனுக்கு முதுகு எவ்வளவு நீளான்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். அப்புறமா தேய்ச்சு விடுறேன். மாமன் சொன்னாரா? மாப்பிள என்ன இழுக்கிறாரு. அடுப்புல போட்ட கத்திரிக்கா மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சு. நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு எடுக்கிறது இந்த மாதிரி ஊம கோட்டாங்க தாண்டா. ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், தினமும் பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறோம், பொறுப்பா வேற பஸ்ல ஏத்தி விடுறோம். நம்ம ஒரு துணையா நினைக்காம தொல்லையா நினைக்கிறாங்களே. கலகலப்பா நாலு வார்த்தை பேசினதா என்ன? அறிவு கட்டவனே. இல்லடா, பேசினா அக்கம் பக்கம் பாக்குற என்னடா நினைப்பாங்க? உள்ளுக்குள்ள 1000 நினைப்பு இருந்தாலும் இப்படி ஊம கோட்டா மாதிரி நின்னாதான் மத்தவங்க ஒழுங்கான பொண்ணுன்னு நினைப்பாங்க. அதான்டா இந்தியன் சைடுல கரெக்டா விட்டு. கண்டக்டர், கியர் பாக்ஸ் கெட்டு போச்சு, பஸ் இனிமே போகாது. பேசஞ்சர்ஸ்ல இறங்கி போக சொல்லுப்பா. மழை வரும் போல இருக்கே. இனி பஸ்ஸும் இல்ல, நடந்து வீட்டுக்கு போனோம்னா ரெண்டு நேரம் ஆகுமே. உத்தம பாலத்துக்கு மறுபடியும் திரும்பி போனா ராத்திரி எங்க தங்குறது? ப்ரொஃபசர் வீட்டுக்கு போய் தங்கலாம். வேற வழி? நீங்களா? என்ன இந்த மழையில? பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ப்ரொஃபசர் வீட்டுக்கு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள மழை வந்துருச்சு, அதனாலதான். ப்ரொஃபசர் வீடு ரொம்ப தூரமாச்சு, இந்த மழையில எப்படி போறீங்க? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க எங்கேயே தங்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஓ, நம்மள கலாட்டா பண்ணவனாச்சேன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப நியாயமான யோசனை. யோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வரதான்தா வரலாம். Thank you.
வாங்க. உள்ள தங்கறதுக்கு ரூம் இருக்கு, வாங்க. உட்காருங்க. ரொம்ப நினைச்சிருக்கீங்க, இப்ப வந்துடும். கட்டிங், நான் பேச்சுலர், என்கிட்ட இதான் இருக்கு கட்டிங். இப்போதைக்குதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி. ஹாவ் எ குட் ஸ்லீப், குட் நைட். எனக்கு பெரிய கார் வருதோ அவனுக்கு தான் உள்ள போடி. சைலண்டா போனீன்னா ஒருத்தனோட போச்சு. தப்பிக்க முயற்சி பண்ண அஞ்சு பேருக்கும் பலி ஆயிடுவேன். ராஜா ஜெயிச்சுட்டா, கொடுத்து வச்சாண்டா. அம்மா ராஜா ஆப்பிள தனியா அரிசிக்க போற அனுபவி. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். காஃபி ப்ளீஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். ராத்திரி ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, காலேஜ் பசங்களா காலி பசங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஏதோ வழியில விளையாடுமே தவிர வாழ்க்கையில் விளையாட மாட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணீங்க, நீங்க பொறுப்பலாம். What a gentleman. பண்ணு 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 பண்ணு. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரே அடியா தலையில தூக்கி வச்சுட்டு ஆறுமே. ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை. என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டு கண்டி தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ணை தேடுறேன் பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பாரு, கையை நீண்டது காது முதல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்.
ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி, காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான், நினைச்சா வரும் நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணே, போய் தலையை காயவையுமா? அடியாத்தி, நனைஞ்சா என்ன, உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி, ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது, என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்க கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். தங்க பசுங்கிலிக்கு சாந்து பொட்டு வைக்க வேணும் தன்னண்ணா, தானே தன்னண்ணா, தன்னண்ணா, தானே தன்னண்ணா. கூந்தல் வனத்திலே வாசமல்லி வச்சு விடவா, ஏலம் மணக்கிற கூந்தல் வனத்திலே வாசமல்லி வச்சு விடவா, பஞ்சும் வலிக்கிற பாதம் நடக்கவே பூவாலே பாலம் கட்டவா, பஞ்சும் வலிக்கிற பாதம் நடக்கவே பூவாலே பாலம் கட்டவா. தன்னண்ணா, தானே தன்னண்ணா, தன்னண்ணா, தானே தன்னண்ணா.
இல்ல அத்த, எனக்கு பசிக்குது. விருந்தாளிங்களோட நானும் சாப்பிட்டுறதா? இப்ப உனக்கு என்ன அவசரம்? முதல்ல போய் உங்க மாமாவ கவனி. பொழுது போனதுல இருந்து பிராந்தி பிராந்தின்னு என்ன பிராண்டாரு? சின்ன பையகிட்ட போய் பிராந்தி வாங்கிக்கிட்டு அப்படியே மருதண்ண கடையில உங்க மாமாவுக்கு மட்டும் கோழிக்கறியும் கொத்துக்கறியும் வாங்கிட்டு வா. இங்க இன்னைக்கு எல்லாரும் சைவம். இருடா, ஏன் அலையிற? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து உங்க மாமா சாப்பிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் காலமைக்கிட்டு வந்து அப்புறமா சாப்பிடு. அதுக்குள்ள வந்த பிச்சு பிடிச்சு மாமா. ஏண்டா உனக்கு வேணுமா? தண்ணி ஊத்திக்கோ மாமா. தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவ அடிச்சாதான் மண்டையில கிக்கு இருக்கும். கறி எடுத்துங்க மாமா. எங்கடா கறி? எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னுட்டு கறி தின்னுங்க மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? நானா? கட்டில் கட்ட கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போடு. மாமா பாத்து எல்லாருக்கும் தண்ணி போட்டாதான் தூக்கம் வரும். எனக்கு தண்ணியும் போட்டு சொடக்கும் போட்டா தான் தூக்கம் வரும். சொடக்கு போடு. சரியில்லை, சும்மா அப்படியே போய்கிட்டு இருக்கேன். மனசு இந்த வயசுல சரியில்லையா? என்ன சினிமாமா, நீங்க என்ன தூங்கலையா? ஊரை தூங்க வச்சுட்டு தாண்டா அந்த சீனித்தேவன் தூங்குவான். வா உட்கார் கட்டல. உட்கார். என்னப்பா அங்கேயே பாக்குற? வாயில்ல ஜீவனு கூட வயிற்று நிரப்பிட்டு தான் படுப்பீங்களா மாமா? எதை வச்சு நம்ம வயிறு வளர்க்கிறோமோ அதோட வயிற்றுத்தப்பா நம்ம முதல்ல இறப்பணும். விருந்தாளிகளுக்கு பெரிய விருந்தே நடந்தது. விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா எனக்கு ஒண்ணு இல்ல. அதான் கோமா வந்துட்டேன். கோமா அத்தப்படுத்திருக்கிற கட்டளை ஓங்கி ஒரு அதை விட்டு எடுத்து வை பாத்திரத்தை சமைச்சு போடு. இப்ப என்ன கேட்டுட்டு இல்லடா நீ வந்திருக்கணும். வெறும் பய மாதிரி வந்திருக்கியடா. சாப்பிடியா? சாப்பிடியா? வேண்டாம் புள்ள, இது கொண்டு குறைச்சல இல்ல. சாப்பிடுற உருட்டி கொடு புள்ள. சாப்பிடுங்க தம்பி. இனிமே எப்ப உனக்கு சாப்பாடு இல்லடாலும் ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிடியா? அடுத்த வீட்டுக்கு வேறுக்குமா போகணும்? இவன் நினைச்சா நாளைக்கு இவன் பேருக்கு சொத்து வராதா? ஒருவேளை சொத்துக்கு அவங்களும் இவங்க கிட்ட கையிட்டு நிக்கணும். நீங்க ஏன் மாமா அதெல்லாம் சொல்றீங்க? நாம ஏதோ தூண்டி விடுற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே எரிஞ்சுகிட்டு இருந்தா தாமா தூண்டி விடணும். இது என்னையும் தெரியும் இல்லாம காஞ்சி கிடக்குற வழக்கு. இனிமே தாமா பத்தவே வைக்கணும். இது பாரியா, நான் உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லல. என்னைக்கு இருந்தாலும் அந்த சொத்துல உனக்கு உரிமை இருக்குல்ல, அத கேக்குறதுல என்னையா தப்பு? தப்பு இல்லதான், ஆனா நான் எப்படி திடீர்னு கேட்க முடியும்?
இடியும் வெடியும் திடீர்னு வெடிச்சாத்தான் அடுத்தவன் பயப்படுவான். நாளைக்கே நான் கூட வர்றேன், மொத வெடியை நான் வைக்கிறேன், நீ கூட ஆமா போட போதும். சரி மாமா, நாளைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். அரிசி கடன் வாங்கி அந்தி கடமீன் வாங்கி போய் சமைக்க வேணும் பொல்லாத மச்சானுக்கு, பொல்லாத மச்சானுக்கு. இந்த பசும்பால்ல காப்பி போட்டா கண்ணியா இருக்கு. அதுக்குதான் எரும வாங்கினீன்ன. என்னத்த எரும வாங்கி வாங்கித்தான் வழிய பொழுதாக்கும். வேகமா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தானே வேகம் வரும். சுருட்டை அப்பா செத்து பல வருஷம் ஆகும், வருஷம் வருஷம் திவசம் குடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த குசும்பல வேற யார்ட்ட வச்சுக்க? சுருட்டை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேக்க போற? கேளுப்பா, என் சொத்தை என்கிட்ட எப்ப ஒப்படைக்க போறீங்க? என்னமாமா பதில் சொல்லுங்க. நீயா சொந்தமா கேக்குற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம். அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கேக்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சொல்லி கொடுக்கறவங்க 1000 சொல்லி கொடுப்பாங்கப்பா. சொத்தை எல்லாம் கட்டி காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. இவ்வளவு காலமா உன்னையும் வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. கழுவாயே, என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியதா இருக்கும். நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும். அப்ப கேட்க வேண்டியது கேட்கிறார், பதில் சொல்ல வேண்டியது சொல்ல. ஐயா, அவங்க அப்ப செத்தன்னைக்கு நம்ம பாட்டு பொதுங்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா? சுருட்டை இவா குடும்பத்தோட தேர்தல் நடப்போம், ஊர் ஊருக்கு சத்திரம் சாவடி எதுக்கு இருக்கு? நம்மள மாதிரி நல்லது செஞ்சு செஞ்சு நொந்து போறவங்களுக்காகத்தான். இப்பவே நான் டவுனுக்கு போய் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து வரேன். மாமா போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. போகும்போதே மாமாங்கிறானே, போற காரியம் உருப்பிடுமா? தகுந்த தட ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா நான் குடிச்சிட்டு போறேன். உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா ஐயா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நம்ம தண்ணி குடிக்கலாமா? ஊருக்குள்ள குளம் குட்டை எதுக்கு இருக்கு? உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்காடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு குளத்துல நம்ம தண்ணி குடிக்கலாமா? அடுத்து உள்ள குளம் இல்ல, அங்க போய் அள்ளி குடிப்போம். மாமா, உங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தூர்ல நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல. எனக்கும் இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது. பணக்காரன் இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும், மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம். நேற்று ராத்திரி எனக்கு சோறு இல்ல, சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல, அதனாலே நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. சுருட்ட, இனிமே உனக்கு 3 வேளை சோறு என்னப்பா? அடிக்கடி விருந்தே நடக்கும். ஒப்ப ஊர்ல நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ஏமாளியா இருந்தா நீ ஜான் வயிற்றுக்காக கோமாளி ஆயிட்டியடா. சிலரை பலகால ஏமாத்தலாம், பலரை சில கால ஏமாத்தலாம், ஆனா எல்லாரும் எல்லா காலத்திலும் ஏமாத்த முடியாது. பத்துமா சுருட்ட, சாவிய கொடுத்துட்டு போப்பா. சாவிய வாங்கிட்டியா? வாங்காம பைத்தியக்கார. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். கண்ண வெட்டி போடாதடே. சரிங்க மாமா. ராசாத்தி, என் மேல உங்களுக்கு கோபமா? உண்மையில எனக்கு என்னப்பா கோபம்? இந்த வாழைக்காய பச்சைய வெட்டி புகமூட்டம் போட்டு பழுக்க வைக்கலாம், ஆனா மனுஷன் தானாத்தாப்பா பழுக்கணும். உன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இதுதான்ப்பா. எனக்கு வருத்தில்ல சுருட்ட, இந்த காயும் ஒரு நாள் பழுக்கும். ராசாத்தி, உடனே பழுக்கலையன்னு உரம் போடுறத நிறுத்திடாதம்மா. நீ போடுற உரத்தை போட்டுக்கிட்டே இரு, நீ போய் மோட்டர் போடுறாடே. பத்தமா ராசாத்தி, நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா மாமா வாத்தி வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க குடும்ப விஷயத்த இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்ன பெருசா சலிச்சுக்கிற? சீனி மாமா உரம் போட சொன்னார்ல, அவர் சொன்னது வேற உரம். என்ன உரம்? உறவுக்கு போட வேண்டிய உரம். ஓ அதா, சரி சீக்கிரம் போடு. கண்ணு முடிக்குங்க. இந்த பாரு, நான் விவசாயி, எனக்கு இந்த உரம் போடுற சமாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். உரத்தை போட வேண்டிய இடத்துல போடு.
பாரு, பாத்தியில போட வேண்டிய உரத்த வரப்புல போடுற. பாத்தியில போடு. போனாம் ஒடத்தழகி ஒட்ட வச்ச கதழகி, ஒட்ட வச்ச காருக்கெல்லாம் கிட்டேண்டி தங்க நகு, ஒட்ட வச்ச காதுக்கெல்லாம் இட்டு ஏண்டி தங்க நகு. வழக்கம் போல கிடக்குறாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா, தெரிஞ்சிருந்தா சுருட்டை மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ராத்திரி அவன் பின்னாலேயே சுத்தி எடுத்துருவாளா? எங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லி தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா, குறுக்க பேசினா கொன்னுடுவேன். உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்ப அறவே அழிச்சிரு, இல்ல உன் தலையை சீவிடுவேன், உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர, ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது. வழக்கம் போல வரீங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வெச்சவனையே சுட்டரிக்கிற காட்டு தீ. தெரிஞ்சுக்க. ஏய் சீனத்தேவா, இது எங்க சொந்த விஷயம், இங்க கொம்பு சீவிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய் சட்டி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. முட்டாயி தேன்குழல் குட்டி முறுக்கு லட்டு பூந்தி வடை தட்டாம வாங்கி தரேன் தங்கமே நீ வாய் திறந்த. முட்டாயி தேன்குழல் குட்டி முறுக்கு லட்டு பூந்தி வடை தட்டாம வாங்கி தரேன் தங்கமே நீ வாய் திறந்த. கருப்பரிசி சோராக்கி கருப்பு குழம்பு காய்ச்சி கிண்ணிலே போடும் முன்னே கை வெள்ளங்கு வந்துருச்சான். கருப்பரிசி சோராக்கி பருப்பு குழம்பு காய்ச்சி கிண்ணிலே போடும் முன்னே கை வெள்ளங்கு வந்துருச்சான். ஆற்றுல வெள்ளம் வர ஆளுமுங்க தண்ணி வர, தண்ணி வந்தா தோறா தானா மயங்குறனே. ஆத்துல வெள்ளம் வர ஆளும் உங்க தண்ணி வர, தண்ணி வந்தா தோறா தானா மயங்குறனே. ஏழுகிற சொன்னாரு நம்ம கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரியா. மனுஷன் தானா தான் பழுக்கணும்னு அன்னைக்கு சீனி மாமா சொன்னார்ல, அதுதான் நான் இன்னைக்கு பார்த்துறேன். நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத, நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்துக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டு. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க. அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத.
கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அழகா? அவங்கிட்ட பதில் பேசாதம்மா, கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன், அதுக்கு நீங்க சம்மதிச்சதாகணும். இல்ல வீட்டுல மூணு கொலைகளும். ஐயோ சரின்னு சொல்லுங்களேன், ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல மூணு கொலைங்கிறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தியறப்பா. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க. நல்லதுக்கு நாள் எதுக்குங்க? பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன் கட்டியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். தமாஷ் பண்ற நேரம் ஆடிக்குது. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன். வாங்கி தர்றேன். சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ பணத்தை எடுத்துருங்க. மடியில் ஏறி வச்சிருக்க எடுக்க, கத்தி எடுத்தா தானே பணத்தை எடுக்க முடியும். கத்தி எடுத்துருப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ அப்படி வேறியா? ஓ பணம் ஏத்திட்டு போ, உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்துருப்பா. அப்படி என்னடா அரைக்கு போற ஆடு மாதிரி கூட்டி போறானு? எடுங்க பணத்தை. பட்டணத்துல எவன் கூட சுத்துற சொல்லு, சொல்லுகிறல்ல. அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பை யாரைய பாத்துட்டு சொல்றான்? நீ வாய மூடி, எல்லாம் உன்னால வர்ற. நீ போ, யாரு என் முன்னால் நிக்காதீங்க, வெட்டி போடுவோம் வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். மாமா வா சுருட்ட, எனக்கு ராசாத்திக்கு கல்யாணம், உனக்கு ராசாத்திக்கும் கண்ணலம்மா. ஆமா மாமா, எங்க மாமா கூட சம்மதிச்சிட்டாரு. உண்மையிலேயே மாமா சம்மதிச்சிட்டானா? அது ஒரு பெரிய சங்கதி மாமா, நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு அப்பா இல்லைனாலும் அப்பாவா அம்மாவா மாத்தியாரா எல்லாமே நீங்க இருக்கீங்களே மாமா, வேற எனக்கு என்ன மாமா வேணும்? மாமா என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன மாமா வாங்கிட்டு வர? உனக்கு பிடிச்ச எதுவும் அதை வாங்கிட்டாப்பா. உன் மாமன் போட்டுக்கிறேன், பஸ்ல தானே போற? இல்ல மாமா, பஸ்ஸை தவற விட்டுட்டேன், குறுக்கு பாதையில போய் கூடலூர்ல பஸ் ஏறிக்கிறேன். வானம் கருத்து இருக்கு, சொருக்கா போயிட்டு வந்துருப்பா. வர மாமா. என்னால உன் குடும்பத்துல தகராறு வருது, எனக்கு பிடிக்கல. திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. தகராறுலாம் ஒண்ணு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு மாமா சம்மதிச்சிட்டாரு. நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்திருக்காரு, அதுக்காக தான் நான் டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா? நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரா? எப்படி? பெட்டி சாவி அவர் கையில இருக்கு, அருவா என் கையில இருக்கு. எனக்கு எது வேணாலும் அருவாள கட்டி நான் வாங்கிக்குவேன். ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காதியா? சரி அதை விடு, நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு என்ன மாதிரி பணம் வாங்கணும்? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கும். முத்தம் ஒண்ணு வேணும், மூக்க
கிள்ள வேணும், முகத்தை கொஞ்சம் காட்டு, எனக்கு பொங்கி வருது பாட்டு. உங்களோட தொல்ல நீ சின்ன சிறு முல்ல செய்யாதுங்க தொல்ல. காஞ்சிபுரம் ஜருகப்பட்டு வாங்கித்தாரே வாங்கித்தாரே, கலகலக்கும் கைவளவி போட போறேன் போட போறேன். வெக்கப்பட்டு உலகி நின்னா சொர்க்கம் இல்லை சொந்தம் இல்லை. காஞ்சிபுரம் ஜருகப்பட்டு வாங்கித்தாரே வாங்கித்தாரே. மனசு மீன போல ஓ மேல தாவுது, கண்ணு ரெண்டும் தாவோ மேல மீது. மனசு மீன போல ஓ மேல தாவுது, கண்ணு ரெண்டும் தாவோ மேல மீது. உனையே நினைக்கிறேன் உருகி தவிக்கிறேன், மெதுவா அணைச்சிக்க கொதிப்ப தனிச்சுக்க, இந்த பக்கம் வாடி ராசாத்தே. காஞ்சிபுரம் ஜருகப்பட்டு வாங்கித்தாரே வாங்கித்தாரே, கரகலக்கு கைவளவி போட போறேன் போட போறேன். வெக்கப்பட்டு விலகி நின்னா சொர்க்கம் இல்லை சொந்தம் இல்லை. காஞ்சிபுரம் ஜருகப்பட்டு வாங்கித்தாரே வாங்கித்தாரே. உங்களுக்கு என்னப்பா பண்ணேன்? என்ன பணத்தை எதுக்கு? Thank you.
அடியோட ஒளிச்சாத்தான்டா எனக்கு நிம்மதி. உன்னைய நம்பி இருக்கிற ஒரு உசுர கொல்ற உனக்கு சாகிற வரைக்கும் அடிச்சு கொண்டு வாங்கறானா குச்சி விளையாட்ட விளையாடுங்க. அந்த சமயத்தில் நான் மட்டும் வராம இருந்தா இவன் எப்படி கொண்டிருக்க முடியும்? அறிவு கிட்ட நாயங்களா, தெண்டை சோத்து முண்டங்களா, சோறு மட்டும் தவறாம மூணு வேளை கொட்டிக்கிறீங்களா? வாங்கடா. திண்டுக்கல் போட்டு போறீங்க, மூச்சு விடக்கூடாது. மத்தத நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா?
அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர பவுர்ணமி என்னைக்கே உன்ன பார்த்தா அம்மாவாசை மாத்தாண்டா இருக்கும். போட அண்ணா. எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்ட வேட்டிய மாட்டு, அவன் தான் சுருட்ட சுருடி அருவியில கொண்டு போய் போடு, அது வயிறு எனக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ. போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வர்றேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட, போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல, கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு, நானும் கூட வரேன்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லிட்டு போன புள்ள இன்னும் வரலையே. வேண்டாம் நிக்கிறீங்க, போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன், தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன், கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். மாமா அவரு வந்துருவாருங்க. வந்துருவாமா? அவ என்ன சின்ன பிள்ளையா? நிச்சயம் வந்துடுவாமா, வராம எங்க போயிடுவான்? அவன் என்ன டவுனுக்கு புதுசா என்ன? போன உடனே வர வேண்டியதானே, ராத்திரி முழுக்கவா துணி எடுப்பாங்க? கம்பத்துல துணி பிடிக்கலன்னு மதுரை எதிரிக்கு போயிருப்பாமா? இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போட. நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி நீ போயா. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, ரெண்டு பல்லு வேற கோரம், மீசு வேற தொங்கிட்டு இருக்கு, இதுல நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவ நாய் இங்க கடிச்சுச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு, சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேர் இப்ப நாயா குலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்கா மண்டையினை நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளை நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நினைக்கலன்னு தவிர துணிச்சல் வர மாட்டேங்குது. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. மாமா அங்க பாருங்க போலீஸ் வருது, அதுல ஒரு குழி சொல்லாம கொண்டிருக்கு, நான் போய் பாத்துட்டு சொல்றேன். நீ போய் பாத்துட்டு வர வரைக்கும் நான் சும்மா இருக்க முடியுமா? சுருட்டு நானும் பார்க்க வேண்டாம், ஓடு ஓடு. போலீஸ் வந்துருச்சு. ராணி, உங்க அப்பாவை பிடிச்சாங்கம்மா,
எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க? ஜெயில போட மாட்டாங்கம்மா. அப்பா அடி தூக்கல தான். அடியே ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, என்னாச்சு, என்னங்க ஆச்சு? வைகை அணைக்கட்டுல அழுகி போன பணம் ஒண்ணு கிடைச்சது. அது போட்டிருந்த ட்ரெஸ், இது உங்க பையன் சுருட்டையன் காணாம பண்ண அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ், இதான் பாருங்க. இதே சட்டதா, இதே வேட்டிதா, தாயது கூட இதா போட்டிருந்தா. சுருட்டியா, எங்கெல்லாம் விட்டு எப்படியா போல? சுருட்ட கண்ணா, உனக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் உயிரோட வாழணுமா? வாழக்கூடாது, நம்ம குடும்பமே வாழக்கூடாது. குத்து மதிப்பா எல்லாரும் கிணத்துல குத்திடுவோம். என்னது உங்களோட பெரிய நியூசன்ஸா போச்சு? விவரம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? துக்கம் தாங்க முடியலீங்களே. சரி சரி, பொறுமையா இருங்க. இது சம்பந்தமா ஸ்டேஷன்ல வந்து டிஎஸ்பி ஆயா பாருங்க. வாயா வரானே. சுருட்டைய தற்கொலை தான் பண்ணிட்டானா? சொல்லுங்கய்யா, உண்மையிலேயே அவன் தற்கொலை தான் பண்ணிட்டானா? வேட்டு சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு போகுது. உண்மையா தான் இருக்கு. உண்மைன்னு பாய் சொல்லுது, ஆனா மூஞ்சி சொல்லலையா ஐயா? மனுஷனுக்கு மூஞ்சிதாயா கண்ணாடி? அம்மாடி, அம்மாடி, உன் கண்ணாடத்துக்கு நமக்கெல்லாம் துணி வாங்கிட்டு வரணும் போனா. ஆனா அவன் வரலம்மா, அவன் போட்டிருந்த துணி தான் திரும்பி வந்திருக்கு. இப்படி நம்மளை அம்மாத்தான் நினைக்கிறியா? கொஞ்சம் தண்ணி உண்டாமா? என்ன இது? நான் போய் சொல்லி எதையும் மறைக்க விரும்பல. நான் அவரோட ஒரு நாள் வாழ்ந்துட்டேன். அவரே போனதுக்கு அப்புறம் இதை விட வேற என்னப்பா முடிவெடுக்க முடியும்? விதவையானாத்தான் வெள்ள புடவை கட்டுவாங்க. தாலி கட்டாமையே நீ இப்படி வந்து நிக்கிறியே. என் மனசுக்கு எது சரியின்னு பட்டுச்சோ அதை செஞ்சேன். நான் எதையும் மறைக்க விரும்பல. எனக்கு தலைகுனிவே உண்டாக்கிட்டியே. பாத்தியா ஐயா, இந்த கன்றாவிய, இந்த மாதிரி விஷயங்களை காதும் காதும் வச்ச மாதிரி நாட்டுல மறைக்கிறவங்க தான் ஏராளம். இப்படி ஒரு முடிவெடுத்த பெண்ண பெத்ததுக்காக நீ தலை நிமிந்து நடக்கணியா? உனக்காவ பெத்த பொண்ணு, எனக்காவ வளர்த்த பொண்ணு. அவளை மட்டும் வளர்க்கல, அவங்களுக்குள்ள அன்பை வளர்த்த பாவி நான் தான். ஊருக்கு நான் எந்த பதில் சொல்லுது? ஊருக்கு என்ன பதில் சொல்றது? நாளை கல்யாணம் சுருட்டை சித்திரத்தை அப்பன்னே பண்ணுவான். எனக்கு கல்யாணம் எப்ப பண்ணி வைக்க போறீங்க? நல்லவர் வல்லவர், இந்த வெண்டைக்காயெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவன் சொத்து எவ்வளவு? அவன் பாக்கெட் இருக்கிற பர்சோட சைஸ் என்ன? ஆமாண்டி, கொப்பனுக்கு மாப்பிள்ள வாய் பர்சு வாயா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் பையில பர்சு இருக்கணும். வெறும் பர்சு இல்லடி, பணத்தோட சொல்லு. நீங்க மட்டும் பெரிய பணக்காரர? முந்தி இல்ல, இப்ப ஆயிட்டல்ல. அவரும் அப்படி ஆக மாட்டார? என்ன கொலை பண்ணிட்டா? ஐயோ,
உங்க புத்தி ஏன்டா இப்படி எல்லாம் போகுதோ? இத பாருங்க, என்னையும் அந்த ராஜாத்தி மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் அவரைத்தான் கட்டிக்குவேன். அவருக்கு அப்பா அம்மா இல்லதான், அத்தை கிட்டதான் வளர்ந்தாரு. ஆனா நல்ல குணம் இருக்கு. இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? சாரின்னு சம்மதிச்சிருங்க. பொண்ணு மனசை நோகடிக்காதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணு கிடக்க ஒன்னாலும் சரி, ரெண்டு கிடக்க ரெண்டானாலும் சரி, முடியாதுன்னா முடியாதுதான். அப்படியா? இப்ப நான் நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக போறேங்கறியா? இல்லப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏண்டி, இப்ப எல்லாம் கல்யாணத்தை போலீஸ்காரங்களே பண்ணி வச்சிடறாங்களா? இல்லம்மா, உன் புருஷன் பண்ண கொலைய சொல்ல போறேன். எந்த கொலை? சீம்பால் கொலையா, பாலங்கணத்து கொலையா? ஓஹோ, சீம்பால் கொலைன்னு அது வேற தனியா இருக்கா? அறிவு கெட்டவள நீ, ஒருத்தி போல நீ எனக்கு எவனாவது அன்னக்காவடி பைய வருவா, செருப்புல இருந்து சீப்பு வரைக்கும் கேப்பா, வாங்கி குடுக்குடி, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கடி, எவனையாவது கட்டிக்கிடு கட்டிக்கிடு. என்ன இந்த ஆளு, எவனையாவது கட்டிக்கிடுன்னு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. பொண்ணே மூடிக்கிவிய. பாடல் ஒன்று படிக்குமோ யாரோ,
மன்மதன் கோயிலின் பணித்தேரோ கனவினில் வந்தது கவிதைகள் தந்தது ஆனந்த பூவில் வந்த தேனோ யாரோ மன்மதன் கோயிலின் பணித்தேரோ யாரோ மன்மதன் கோயிலின் மணித்தேரோ ராஜாத்தி இந்த மருந்து சாப்பிடுமா? எதுக்குப்பா மருந்து? உன் வயித்துல வளர்றத கலைக்கிறதுக்கு வைத்தியர் கிட்ட வாங்கிட்டு வந்த மருந்துமா. அப்பா அவர் வாரிசு என் வயித்துல வளருதுப்பா, அதையா குப்பை சொல்றீங்க? கலைக்க மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு சத்தியம், என்ன ஒரு துணிச்சல். இந்த குழந்தை யாருதுன்னு என்ன கேட்டா என்ன ஐயா பதில் சொல்லுது? வயித்துல வளர்ற சுரட்டைய வாரிசு அவ சொல்றா. நான் நம்புறேன், நம்புறதோட மட்டும் நான் நிக்க போறதில்ல. என்னங்க அநியாயமா இருக்கு? ராஜாத்தி கர்ப்பமா இருக்காளா, அவ வயித்துல வளர்ற குழந்தை நம்ம சுருட்டை குழந்தையா பறிஞ்சிட்டு பேச ஊரே வந்திருக்கு. ஓஹோ, கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை ரொம்ப கௌரவம் நினைச்சிட்டு பேச வந்துட்டார்கள் அந்த ஊர்க்காரனுங்க. அவளை கல்லால் அடிச்சு காரி துப்ப வேண்டாம். ஏப்பா இத போய் பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? குறுக்கு தெருவில் நீ முக்காடு போட்டுட்டு போனிய, அந்த கேவலத்தோட வா. தினி தேவரே, என் புருஷன் முக்காடு போட்டுக்கிட்டு போவாரு, மூஞ்சியை காட்டிக்கிட்டு போவாரு. இத பத்தி உங்ககிட்ட நான் வந்து பஞ்சாயத்தை வச்சேன், இது எங்க தனிப்பட்ட விஷயம், இத பத்தி கேட்கறதுக்கு நீங்க யாரு? சபாசு, அப்படி கேளு. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப இவ வயித்துல வளர்ற உன் வீட்டு வாரிசுக்கு என்ன பதில் சொல்ற? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? இவ வயித்துல வளர குழந்தை சுருட்டையும் குழந்தை என்னையா சாட்சி? சாட்சி இல்லாம ஆண்டவன் நடத்துற ஒரே சங்கதி இந்த ஆண் பெண் உறவுதாயா? அத கொச்சப்படுத்தி கேள்வி கேட்காத. அந்த ரெண்டு மனசை தவிர வேற ஏதியா சாட்சி? நாளைக்கே இன்னொருத்த வெள்ளப்படவை கட்டிட்டு வருவா, சுருட்டைய வாரிசு என் வயித்துல வளருதும்பா. என்ன சாட்சினா மனசாட்சியும்பா, அவளையும் ஏத்துக்க வேண்டியதானே? சொல்லுங்க. சபாசி, அப்படி கேளு. இதுக்கு தான் பொண்ண கான்வென்ட்ல படிக்க வைக்கிறது. என் பொண்ணு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தியா வரிசை வரிசையா வருவாளுங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொத்தா இருந்தாலும் அதையே கொடுத்துடலாம். ஊரா சொத்து, ஊரா சொத்து நான் எப்படி கொடுக்க முடியும்? சொல்லுங்களையா. சொல்ல சொல்லண்டா. சொல்லி சொல்லுங்க. நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க, என் பொண்ணு மேல வீணா பழி போடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் பழகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாண வரைக்கும் ஏற்பாடு பண்ணீங்க, இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க. என்னைய அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு சுரட்டைய வாரிசு இந்த வீட்டுல பிறக்கணும். இவ்வளவு போமா? போயிருவாளாவா? எங்க போக சொல்லு பாப்போம். போக சொன்ன என்னையா பண்ணுவ? கண்டவெல்லாம் புள்ள பத்துக்கிறதுக்கு என் வீடு ஒண்ணு தர்மாஸ்பத்திரி இல்ல, உள்ள போனா காலை வெட்டி போடுவேன். நீ வெட்டி என பாக்குறேன். எனக்காக யாரும் சண்டை பட்டு வேண்டிய அவசியம் என்ன? நான் இந்த சொத்து காசுப்பட்டு இங்க வரல. செத்தாலும் அவர் தான் என் புருஷன், என் வயசுல வளர குழந்தை அவரோட குழந்தைதான். அது எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் தெரியும். நானும் இங்க வரல, பெரியவங்க பார்த்து கூப்பிட்டாங்க, வந்தேன். கேட்க கூடாது, இதெல்லாம் கேட்டுட்டேன். மாமா எனக்காக நீங்க எதுவுமே பேசாதீங்க. மாமா வாங்க. உன் குடும்பம் மொத்தத்தை சீவிட்டு அவளை உள்ள உட்கார வச்சிருப்பேன், தடுத்துட்டா. எல்லாத்துக்கும் சத்தியமா தெய்வம் இருக்கியா? அவ பாத்துக்குவா. வாங்க மாமா. ஓய்யா வாங்க. அவ பாத்துக்குவாளா? எவ பாத்துக்குவா, எப்படி பாத்துக்குவா, எங்க பாத்துக்குவான்னு எனக்கு தெரியும்யா. Thank you.
விட்டுட்டு போறதுக்காக மட்டும் நான் இன்னைக்கு இங்க வரல. காலங்காலமா மனுஷன் கேட்டு சலிச்சு போன கேள்விக்கு இன்னைக்கு விட தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்க முத்துமாரியம்மா. மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுக்கிட்டு தான் நியாயத்தை நிலைநிறுத்தணுமா? பாவத்துக்கு இன்னொரு பாவம் தான் பரிகாரமா? சொல்லு தாயே சொல்லு. சுருட்டை நான் அழிச்சுட்டாவன் மாம, உண்மை தெரிஞ்சு நீ என்ன அவனை சும்மா விட்டு வச்சிருக்கிற? உன்ன குடும்பத்தை நான் வெட்டி தீவனும், இல்ல நீ பாத்துக்கணும். விடமாட்டேன் இந்த தடவை, வினைய நீ அறுத்தே தீரணும். அது வரைக்கும் இந்த தீண்டித்தவனுக்கு சோறு தண்ணி எதுவும் கிடையாது. பிரிக்காத வேற காடு போறும். வேலுமணி தேவருடைய மகன் சுருட்டதான். செத்து விட்டானப்பா. இப்ப உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதே சுருட்டையன் தானே? என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேளையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே? சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா இடியாப்ப ரத்த சவப்பா வருது? அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்த பொண்ணு உசுறு சொர்க்கலாக போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல போற வரைக்குமா? ஆமா அத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு? குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும் பாங்க பிசாசும் பாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விட எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல அழுகின தண்ணில முழுகி இருந்தல்ல, அதனாலதான் சாப்பிடணுமே. சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு அப்படியே மருதண்ண கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை, ஆம்லெட், உடல்கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கணக்கெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல?
ஒரு பகல் செய்யின் பிற்பகல். ஐயோ, எல்லாரும் வீட்டுல நிம்மதியா இருக்காங்க, எல்லா வாட்டி இப்படி நிம்மதி எல்லாம் வளையறனே. ஐயோ 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 ஐயோ, நான் என்னன்னு அப்பனே, மதுரவீரா, முனியாண்டி, மொட்டக்கருப்பா, ஐயோ 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 ஐயோ, நீ பிள்ளை அரப்பனாச்சே. ஐயோ, எனக்கு தலையும் புரியல, காலும் ஓடல, வளர்றேன். உனக்கு என்ன, நீ வாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்திய தள்ளிக்கிட்டு உட்காந்துருக்குற. நீ ஒரு சாமி, இந்த ஊருக்கு தேவைதானா? பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி? ஏன் பிள்ளையாரு, இந்த வழியாத்தானே அந்த சுருட்ட பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான்? நீ பாக்கல, வர்றவங்க போறவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆத்தானே மரத்தடிக்கு மரத்தடி உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன பண்ணனு கேக்குற? என் தாயி நீ வேற காது கிட்ட வந்து பயமுறுத்துற. சின்ன பையா, பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற. பிராந்தியா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இல்லடா இளவு மகனே, என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன, ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தாத்தான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துக்கிட்டு வரட்டி இருப்பனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்து இருக்காண்டா அந்த சுருட்ட பையா. சுருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்ட தாண்டா, அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது தண்ணி, எங்க இருந்து வருது? என்னடா அது? நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீமா பார்த்த? ஆமா தாயி. ஐயோ, நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, உன் குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டுக்கிட்டு விழுகுது. மருதண்ணே, மருதண்ணே. ஏன்டா, ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? வேர்த்தா என்ன, வெந்தா போயிடுவேன். அதை விடு, நீ என்ன பண்ற? இதுல கோழிக்கறி இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட்டு, முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னதை செய்ய. அப்புறம் இந்த குடல் கறி. குடலே இல்லாமையா? இல்லாம தான் செய்ய. ஆமா, பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாள் யாரும் வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது, தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டனே, என்ன கொன்னே விடுவான். இந்தா அதையும் சேர்த்துக்க. இலை, பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா சொல்றேன், கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வேட்டியா, எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்ட இருக்கானே. செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான் சொல்றேன். வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வச்சிருப்பேன் வச்சிருப்பேன். செத்து போன சுருட்ட பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இருக்கிறதே பெருசு, இதுல தொட்டு வேற பாக்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருள். ஆமா, புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணிய போட்டு படுத்து கிடப்பாரு. நான் இங்க தெரு தருவா, நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். மருதண்ணே, நீ என் கூட கொஞ்சம் துணைக்குவான்னு, நீ தான் ஆம்பளையாச்ச. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புறப்பட்டே ஆகணும். அப்பா, இலை எல்லாம் கவனிச்சுக்கடா. எதுக்கு, கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டி வேட்டிங்கிற, ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற தைரியமா? பா, என்னமா சொன்ன உடனே காணோம். மருதண்ணே, நீ முதல்ல சமயக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணமே. யாரும் இல்ல கடுவாயி, நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு. அத்த,
இங்க வாத்த. இது எடுக்க மாட்டியா? ஓடு, நான் எடுக்க மாட்டேன். வாட மாட்டேன். நீ ஏன் எடுத்து வா. எங்க ஓடுற? இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு. பிராந்திய ஊத்து. இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கானா, இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கானா? அந்த உலக்கை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா. ஓங்கி அடிச்சு பார்த்த? அடி ஆத்தி, மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதான், எப்படி வேணாலும் தான் வச்சுக்கணும். அப்பவே சொல்லிட்டல்ல. என்ன கொஞ்சம் ஊத்து. அத்த வா இப்படி. நான் இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வருவே. வருவியா? ஆமாத்த, நான் வரட்டுமா? அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? சாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா? காயா பழமா? மிளகாதான். மிளகாதான் இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்ச சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா, மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷன் மாதிரி வந்திருக்கிறேன்னா, நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பலட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷன்னா? எங்க? ஆமா புருஷன்தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்திய நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சே, சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவே அப்படி எல்லாம் வருவேன். நல்லாலே சும்மா இரு. இந்த காலத்துல பேயாவது பிசாஸ் ஆகுது, என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்ட பயல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும் போது வந்திருக்க கூடாது, நம்ப மாட்டேங்கிறேன். இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான். நான் அடி பேயடின்னு சொல்லுவாங்களா, அந்த அடி அடிங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் உன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியறான், பேயாவது பிசாஸ் ஆவது. ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி. Thank you.
ராணி, ராணி நீ தானே படுத்திருக்க? ஐயோ ஆமாமா, ராணி தானே. ஏமா இப்படி தொந்தரவு பண்ற? பேய் பிசாசு நினைச்சுக்கிட்டு பேசாம படுத்து தூங்குமா. தூங்க வல்லம்மா. ஏண்டா காலடியில் படுத்துட்டு உருளு உருளுன்னு உருமுறை? என்னங்க என்னடி தூக்கம் வரலையா? வரல. புரண்டு புரண்டு படுக்கிறீங்களே, கால் அமைக்கி விடட்டா? அமைக்கி விடு. இந்த சுருட்ட பைய செத்ததுல இருந்து கால் அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல, கை அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல, சரியாவே அமுக்க மாட்டேன். என்னடி பேச்ச காணா? அம்மா ஏண்டி வரல புடுங்கற? அம்மா அப்பா அப்பப்பா நான் சுருட்டதா மாமா? இல்ல இருக்காது, இருக்கவே இருக்காது. என் பொண்டாட்டி பேய பத்தி சொன்னா நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன், அதனால்தான் எனக்கு அப்படி தோணுது. மாமா, எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா? இல்ல. நான் தாய் இல்ல பிள்ளைதானே? என்ன நல்லா படிக்க வச்சியா? இல்ல. தப்புதானே? ஆமா. என்ன அடிச்சு கொன்ன? ஆமா. ஊருக்கு அதை மறைச்ச? ஆமா. சட்டத்தை ஏமாத்தின? ஆமா. உன்னை சும்மா விடலாமா? உன்னை நான் தண்டிக்காம விடமாட்டேன். நான் வந்துகிட்டே தான் இருப்பேன் மாமா. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். என்ன மாதிரி பயங்கர சத்தம்? உங்க அப்பா தாண்டி அலறாரு. என்னங்க என்னங்க ஏன் அலறீங்க? அமுக்கு. ஐயோ அப்பா அமுக்கிறதா? யார என்னங்க சுருட்ட பய என்ன விட்டு போகாது, எனக்கு பயமா இருக்கு. இங்க உட்காருங்க. ஐயோ இருந்தாச்சே உட்கார்ற தள்ளி உட்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். ஒண்ணுதான வேண்டாங்கறது, நீ பாடுமா? நீ பாடுறியா? ஆத்துக்குள்ளே ஏலேலா அத்தி மாறா, அகில அகில அத்தி மாறா, அளவு பார்த்து அயில பொடி அறுக்கி தள்ளு, அகில அகில அறுக்கி தள்ளு, குளத்துக்குள்ளே ஏலேலா கொய்யா மாறா, அகில அகில கொய்யா மாறா, கொம்பு பார்த்து அயில பொடி கொத்தி தள்ளு, அகில அகில கொத்தி தள்ளு, நாத்துக்குள்ளே ஏலேலா நச்சு புல்லு, அகில அகில நச்சு புல்லு, நச்சு புல்லே அயில பொடி நறுக்கி தள்ளு, அகில அகில நறுக்கி தள்ளு, வேய பார்த்து அயில பொடி பெனாத்தி தள்ளு, அகில அகில பெனாத்தி தள்ளு, வேய பார்த்து அயில பொடி பெனாத்தி தள்ளு, அகில அகில பெனாத்தி தள்ளு. சோறு தண்ணி கூட இல்லாம எப்படி உட்கார்ந்துருக்கீங்களே மாமா? சாப்பிடுங்க மாமா.
அவ இருக்காங்கிறது எனக்கு தெரியணும். தப்பு செஞ்சவங்களை அவ தண்டிக்கணும். அது வரைக்கும் இந்த சீனித்தே முதல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட படாது. அதுக்காக எத்தனை நாளைக்கு மாமா இப்படியே இருப்பீங்க? எத்தனை நாள் சொல்ல வேண்டியவன் நாள்? அவ இதுன்னு மாமா காரியம் அவ தண்டிப்பான்னு என்ன நிச்சயம்? ஒரு நாள் சுகமே வாழ்நாள் பூரா போதுன்னு வைராக்கியமா வெள்ளப்பொடியோட வாழ்ந்துட்டு இருக்கிற என் ராசாத்தி அந்த கேள்வி கேட்கிறான். என் மகன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகவா நீ இப்படி செய்யறேன்? இல்ல, சத்தியத்துக்காக செய்யறேன். இந்த உலகத்துல சத்தியம் சாகலின்னு காட்டுறதுக்காக இதை செய்யறேன். சத்தியமே அவதான். சொல்லட்டு அவ, அவளாச்சு நானாச்சு. ஒரு என்னங்க விளையாட்டுக்கு காட்டுனா இப்படி பயந்துட்டீங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி பூச்சாண்ட விளையாட்டு எல்லாம் பிடிக்காது. யாரு இந்த நேரத்துல வியவஸ்தை கெட்டவன்? யாரும் இல்ல, கல்யாணத்துக்கு வந்த குழந்தைங்களா இருக்கும். பட்டிக்காடுங்கிறது சரியா தான் இருக்கு, கொஞ்சம் கூட இங்கதுமே தெரியல. யாரையும் காணோம்? சரி வாங்க. மாப்பிள, முத ராத்திரியில எப்படி நடந்துக்கிறேன் தெரியாம இப்படி அறவாங்குவீங்க? என்னம்மா நீ, மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே, முன்ன பின்னதா இருக்கும், அதுக்காக எப்படி அறையறது? சும்மாருமா என்ன போய் பார்க்க சொல்ற? என் பங்காளி பட்ட சோமரிக்கா போய் பாப்பா. ஓட, நான் என்ன கண்ண மூடிட்டு கதவை திறக்கிறேன், நீங்க போய் பாருங்க. ஓட, போய் திறந்து பாரு. போ. என்ன பண்றது? ஒண்ணு செய்வோமா? ஓ, அப்படி செஞ்சுட்டா சாந்தி மூர்த்தி நல்லாவே நடக்கும். அடி போடி பைத்தியக்காரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை, சாந்தி மூர்த்தத்தை தள்ளி போடுவோம். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா, நாங்க அடிக்கடி பாளையத்துக்கு வந்து உன்ன பாத்துக்கிறோம். சரி சரி, அனுப்பிச்சு வையே. ஏய் செகுலவங்க, ஐயா பொண்ணை மாப்பிளையும் பத்திரமா அழைச்சிட்டு போய் உத்தவ பாளையத்துல அவர் வீட்டுல இறக்கி விட்டு வந்துரு. சரி. போட்டா செகுலவங்க. Ha ha ha!
மெதுவா போப்பா. என்னப்பா சொல்ல சொல்ல அப்படியே போற? மெதுவா போ. ஐயா ஐயா, என்னது வண்டி விட்டு நீ எங்கடா வந்த? இங்க இருந்து வண்டியை காணுங்க. என்னது வண்டியை காணுமா? நீ தானே வண்டி ஓட்டின. நான் எங்கெங்க ஓட்டின? நீ ஓட்டலியா ஏண்டி? அப்ப வண்டியை ஓட்டினது? இதெல்லாம் கேட்டுக்கிறது இதுவா நேரம்? டேய், நீ போய் தட்டு வண்டி கேட்டா, பின்னாடி போய் பாப்போம். வேகமா ஓட்டலாம் செகுனுக்கு. வண்டிய ஓட்டது வண்டிக்கார இல்ல சுருட்டேன். பெத்தவங்க செஞ்சது புள்ள மேலன்னு சொல்லுவாங்க. நீ செஞ்சது பாரு, வைக்க நேரம் மாடியது. தூக்கடி பிள்ளைகளை வீட்டு கொண்டு போலாம். மனுஷ எப்படி வாழ்ந்தாங்கறது முக்கியம் இல்லம்மா, எப்படி செத்தாங்கறதா முக்கியம். இருக்கிறது ஒரு உயிர், அது என்னைக்கு இருந்தாலும் போகத்தான் போகுது.
பெண்ணேகம் புது கோலம் பெறுமோ. காற்றோடு காற்றாய் வாழ்கின்ற என்னை கண்ணார நீயும் காணலாம். ஆகாயம் பூமி எங்கெங்கும் என்னை அன்றாடம் நீயும் பார்க்கலாம். என்னாடு முந்தன் மனசாட்சியாக இங்கே நானும் வாழ்கிறேன். எங்கே நீ போனாலும் அங்கெங்கே நானும் நிழல் போல் உன்னை தொடருவேன். தீம் தனகதி தீம் தனகதி தீம் தனகதி தீம் தனகதி தீம் தனகதி தீம் தனகதி. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவளை சுருட்டை ஆவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரணமா கொலையோ தற்கொலையோ நடந்தாதான் இந்த மாதிரி பேயா அலைவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீட்டுல ஏதாவது நடந்திருக்கா? நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன். பல்லெல்லாம் தட்டி போடு. நீ எப்படி சொல்றது? நான் சொல்றேன் மாப்பிள்ள, சுருட்டைய நம்ம அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணை காதலிச்சான். மாமேங்கிற முறையில அதை தப்புன்னு நான் கண்டிச்சேன். இதுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டான். இவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா அறிவாளை எடுத்து வந்து என் கழுத்துல வச்சு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். போல பையன் உசுல இருக்கும் போது விட்டுட்டு இப்ப பேயா வந்து மிரட்டுறான். நம்ம பொண்ணு இந்த பட்ட சம்ப தரத்திட்டு போனாலே என்னன்னே தெரியலையே. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணு ஆயிருக்காது. அநேகமா இந்நேரம் பட்ட சோம்பு தான் மசாலா ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னங்க கதவு திறந்து பாப்பமா? என்ன மசாலாவியா? ஐயோ என்னங்க நீங்க? வாய முடி, விடியற வரைக்கும் வாய திறக்கப்படாது. எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணிட்ட மணி? ஆமாம்மா, திடீர்னு நீ பாட ஆரம்பிச்சிட்ட. உன் மூஞ்சில சுருட்ட பைய தெரிய ஆரம்பிச்சிட்டான். நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம்மா. ராணி, பட்ட சொப்பு துரத்திட்டு போனியே, அவ என்னானா? என்ன இப்படி பிரம்ம முடிச்ச மாதிரி ஆயிட்டாளே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை எப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்க. என்ன ஆனாலும் சரி, சின்ன தாயக்கா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான். ஐயா, எங்க பொண்ணு மேல ஆவி சேஷ்டை இருக்குதுயா. நாங்களும் பார்க்காத வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டோம், எதுலையுமே குணமாகல. இங்க வந்தா தீராத வியாதி எல்லாம் தீரும்னு சொன்னாங்க. அதை நம்பித்தாயா வந்திருக்கோம்? உங்க பொண்ணை சாயங்காலம் கூட்டியாங்க. அவளை குளிக்க வச்சு ஈர துணியோட ராத்திரி 12 மணிக்கு கோயில் பலிபீடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவளை பொழுது விடுகிற வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது. இதுதான் இங்க உள்ள ஐதீகம். இதை நாங்க தண்டோரா போட்டு ஊர் ஜனங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. நீங்க சாங்கியத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை பண்ணுங்க. போயிட்டோம்.
சத்திரத்துல தங்கிக்குங்க. எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது. நாளை காலையில நான் வந்து உங்களுக்கு. நீங்க போகலாம். பாவி, பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ பண்ண பாவந்தாயா? இப்ப என்னையும் சேர்த்து தரத்தது. எல்லா பாவத்தையும் சேர்ந்து செஞ்சுட்டு இப்ப எனக்கு திட்டியாடி. நீயும் அப்பவே மாப்பிள்ள போவேண்டாம்னு சொன்னாரு. பேச்ச கேட்காம வந்தோம். இப்ப என்னென்னமோ நடக்குதே. ஏய் காத்து, போய் காத்துன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா?
ரணி, ரணி, ரணி. ரணி, இப்ப எப்படி இருக்க? நான் எப்படி இங்க வந்த? நான் நல்லா தானே இருக்கேன். அப்பா அம்மா இங்க? ரணி, நீ ரொம்ப வீக்கா இருக்க. உனக்கு தெரியாம இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இங்க விளக்க முடியாது. அம்மா அப்பா வந்தாங்களா? என்னையா, என்னாச்சு சொல்லு. ராத்திரி ரெண்டு பேருமே வந்தாங்க. நம்ம தோட்டத்து பக்கத்துல இருக்கிற பாலு நிலத்துல விழுந்து சேர்த்துட்டாங்கம்மா. அவங்களை காப்பாத்த இந்த ஊர் ஜனங்க யாரும் வரமாட்டேன்னு சொல்றேன். ராணி, அவங்க செஞ்ச பாவங்களுக்கு அதுவும் தண்டனை. பாரு, அழுது பிரயோஜனம் இல்ல. இன்னும் நடக்க வேண்டியது பாப்போம். ராஜாத்தி, வாங்க. ராஜாத்தி, இந்தம்மா உனக்கு சேர வேண்டிய சொத்து. இன்னைக்கு இந்த பொறுப்பு எல்லாம் வேண்டாங்க. சுருட்டை வீட்டு சாவி, பொறுப்புக்குரியவங்க நீங்க தான், வாங்கிக்கங்க. அடியே, உன் வயிற்றுல வளர்ற குழந்தை சுருட்டையோட வாரிசுன்னு எவ்வளவு உறுதியோட நம்புற? அது உண்மைன்னா இந்த சாவிய வாங்கிக்கிறதுல தப்பே இல்லை. காத்தென்றும் கருப்பென்றும் பெயரிட்டு அழைத்திடுவார் இந்த பூமியிலே. அத்தனையும் இந்த சக்தியின் மாய வடிவங்கள், தவறு செய்பவர்களின் மனசாட்சி பிம்பங்கள். அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. அந்த சக்தியை வணங்குவோம்.